இப்போ வந்து முதல்ல வந்து ஊர்வை பெரிய ஊர்வை எது பண்ணிட்டீங்களா? பெரிய ஊர்வை பெரிய இப்போ யாரு மெம்பர்ஸ் அதிகமாக தூங்குறவங்க ஒரு வீட்டில் என்னம்மா உனக்கு நான் உனக்கு பெரிய ஊர்வை வேற யாருக்கு உனக்கா உன் குடும்பம் பெருசா இந்த அடுத்து வீட்டில் இருக்கீங்களா? பெரிய பொருவையா சிறுசா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணுமா? பெரிய பொருள்னா நாலு பேர் தூங்குற மாதிரி இருக்கும். எது வேணும்? ஆமா உங்களுக்கு மட்டுமா? ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் படுத்த மாதிரி இதுதான். இதுல எத்தனை இருக்கு? இதுல ஆறு இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாத உனக்குள்ள அதுதான் முருகனுக்கு பெரிய பெட் சீட் வேணுமா உனக்கு மட்டும் வேணுமா? உனக்கு மட்டும் இந்த யாரு யாரு கூப்பிட்டது? மரியா. இந்தா போங்களா மரியாவுக்கு வந்து பெரிய பெட் சீட் வேணுமா? உங்க வீட்டுல ஒரு ஆளா எத்தனை அவங்க மட்டும் தானா? சரி. இது கைத்தறியில செஞ்சது. அடுத்து ஃபேமிலியோட அப்ப பெரிய பிடிச்சிட்டு அடுத்து ஒரு ஆள் தானா? சரி. சிங்கிள் கம்மியாக்கு வந்து அந்த வீட்டு பெருசே வச்சுக்கோ முக்காலு. ஆமா பெருசே வை. அப்புறம் யாருக்கு? சின்னதானா? சரி. வேற யாரு? குடும்பம் கேட்காம இருக்கேன். பெருசு இங்க பேர் என்ன? ராமக்காக்கா. ராமக்கா என்னக்கா வேணுமா? வேணுமா கேக்குறாரு அண்ணன். காது கேட்கலையா? நீ ஏதோ தூங்குறீங்களா? சரி, அந்த சமக்காலத்துக்கு மேல இனி விரிச்சு மெத்த மாதிரி தூங்குமா? ஆமா. சரி அவ்வளவுதானா? சரி. அப்புறம் ட்ரெஸ்ஸு நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். வைங்க, இங்கே இருக்கேன். சங்கரா
மூளையில வச்சா நீங்க கொடுத்துருக்கோம்ல, மூளையில ஒண்ணு போயிருங்க, எல்லாருக்கும் தெரியும். மக்கள் முருகன் முருகன் முருகனுக்கு வந்து ட்ரெஸ் நம்பர் போல வச்சுக்க சேர்த்தா இருக்கும் வச்சுக்க. அன்பன் நண்பன் மரியாதை வந்துருச்சா? யாருக்குமே பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் எடுக்கல, பிரேயருக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான். இப்போ தெரியுதா? முதலே சொல்லிடுங்க, அவங்க பிரேயருக்கு வருவாங்களா? அப்படின்றதுக்கு ஆண்டவர் பற்றி அறிஞ்சாலும் முடிஞ்சா நான் செய்வேன், மற்றவர்கள் எங்களால் செய்ய முடியாது. என்ன காரணம் இருந்தாலும் சத்தியம் கேட்கணும், சத்தியத்தில் ஆண்டவர் நேசிக்கணும். அப்படி ஆளுக்கு முடிஞ்சு அங்கே செலவு பண்ண போகணும். சும்மா ஒன்றும் ஒன்றும் காசு வந்து கொட்டி கிடக்கல, நம்ம ஒன்றும் நோட்டு ஒன்றும் அடிக்கலை. சபையில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு செய்கிற நீதியில் தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொடுக்குற ஆள் சரியில்லைன்னாலும் நான் வாங்க மாட்டேன் காசு, தெரியுமில்ல? தெரியுமா உனக்கு? அதை வாங்கி தின்னா யாரும் வழங்க முடியாது. ஆண்டவர் நேசிக்காத வீட்டில் காசு வாங்க முடியுமா? நான் அன்னைக்கு தெரசாவா கட்டம் ஆகிட்டு போய் கையேந்தி நிற்கிறது தேவையே கிடையாது. போர்மன்ற மனத்தோடு அவரு நடலான்ற டேட்டில் அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தவர்கிட்ட அவங்க தெரிச்சு கொடுத்துருக்காரு. மேற்கு காலம் கேட்டாக்கா தப்பு தானே?
பணம் கொடுத்தாங்க. அதை எந்த போயிருக்காங்க? யார் போன வருஷம் கொடுத்தது? நான் கொடுக்கலையே. அமைதியா இருந்துக்கிறேன். இருந்தா கொடுப்பேன், இல்லாட்டி அண்ணன் கொடுக்க மாட்டாரு. அவ்வளோ கூட நிறுத்திக்கணும். என்ன கேட்கறது தப்பு? ஏன்னா நான் வரும்போது என் வண்டியை சும்மா ரிப்பேர் ஆகாது. என்னமோ நினப்பு வித்தியாசமா இருக்குன்னு ஜவாஷன் இப்போ விசாரிக்க சொன்னேன். இந்த ஒன்று போதும் இல்ல, நான் போட்டு உன கணக்கு கேட்டேன்னு வச்சுக்க. நீ என்ன ஆண்டவர்கள் உண்மையா இருக்குன்னு உன கணக்கு பார்த்தா ஒன்றும் என்ன உன் பிள்ளை உடைய ஆண்டவருக்கு உண்மையா இருக்கா, உன் சம்சார ஆண்டவருக்கு உண்மையா இருக்கா, ஆண்டவரை பத்தி யோசிக்குதா என்னன்றது நான் கணக்கு போட்டு பேசணும்னு வச்சுக்க. நீ சபையிலே அங்கமா இருக்க முடியாது. என்ன என்ன அடிச்சவே? ஏன்னா ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு இருக்கு, ஒவ்வொரு ஆளும் கஷ்டப்படுது. காசு லட்ச ரூபா கொடுத்தோம் கூட உன் காசு தேவையில்லை, ஓடி போடான்ட்டு தேவையே கிடையாது. நம்மளுக்கு வர்றது சத்தியத்தை ஏத்துக்கிட்டவங்கிட்ட மட்டும்தான் நான் காசு வாங்க முடியும். இது வந்து சபை, போய் எல்லாம் போயிட்டு பிச்சை எடுத்து நம்ம நீதி செய்யறான் நம்ம கிடையாது. நம்ம சபையில எவ்வளவு வருதோ அதை நம்ம என்ன செய்வோம்? மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். தண்டை வைட்டி போய் நான் உங்களுக்காக போய் கையெந்தில நான் நிற்க முடியாது. எனக்கு தேவையும் கிடையாது, எனக்கு அந்த வேலை கிடையாது. புரியுதுல்ல? நல்லா தெரிஞ்சுக்கிறேன். நீங்க ஏன்னா போய் நம்ம வந்து நாங்கள் வந்து ஏழைக்கு உதவி செய்யறோம்னு எந்த வீடியோவில் நான் பேசவே மாட்டேன். நான் ஏழைக்கு உதவி செய்கிறேன் உங்களுடைய காணிக்க அனுப்புங்க. தேவையே கிடையாது. சத்தியத்தவே ஒரு அறியாதவங்கிட்ட போய் காசை வாங்கி நம்ம சாப்பிட்டு வழங்குமா? சத்தியத்தை அறிஞ்சு காணிக்க கொடுக்குறவங்கிட்ட மட்டும்தான் காசு வாங்கணும். அதுதான் காணி சபையில் வர்ற காணிக்க. நம்ம நாளைக்கு வாங்கி சாப்பிட்டோம்னாலும் கரெக்டாக இருக்கணும். 100 கோடி சொத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா அது சுத்தமா? சொல்லுங்க, அந்த 10 லட்சத்தை வாங்கவா? அண்ணே ரொம்ப கூறலாம இருக்காரு, வாங்கி கொடுத்தா நாங்க வாட்டில சாப்பிட்டு போறோம்னு நினைக்கிறீங்களா? அந்த அந்த காசு நம்ம உடம்புக்கு சேராது, ஆண்டவருக்கு சேராது, அவருக்கே ஒத்துக்கிறாது. சத்தியத்தை நேசிக்கணும். போன வட்டமே சொன்னீங்க, 10,000 ரூபா கொடுத்து கணக்கு கேட்டேன். அவனுக்கே தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம அவங்கிட்ட போய் உட்காந்து நான் பேசணுமா? எனக்கு தேவை அவங்கிட்ட பேசணுட்டு. நான் 18 வருஷம் 20 வருஷமா நான் செய்யற நீதியை நான் கணக்கு பார்த்தனா? 6 மாசம் நீதி செஞ்சுட்டு அவன் கணக்கு பாக்குறானே. நான் 18 வருஷம் 20 வருஷம் அந்த சபையை நடத்தி நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்க மாட்டேன். இன்னும் இருக்கு, இனிமேல் தான் நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால ஒழுங்கா நீங்க ஆண்டவருக்குள்ள வளருங்க. வளர்ந்தா நான் என்ன செய்வேன்? அவங்க அவங்களுக்கு தனியா இடம் வாங்கி கொடுத்து கூட வீடு கட்டி கொடுப்பேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நிறைய செலவு பண்ணுவேன். அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சுதான் அதெல்லாம் நடக்கும். எல்லாருடைய வளர்ச்சியை பொறுத்து நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன எல்லாரும் ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்லாம் பார்ப்பேன். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி குடியிருக்க முடியும்? இப்ப அனிச்சாமி ஆண்டவர்ன்றாப்புல வீட்டுல எல்லாரும் ஆண்டவருக்குள்ள இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி? அப்ப ஒரு குடும்பமா சத்தியத்துல இருக்கணும். இருக்கும்போது நான் வீடு கட்டி கொடுக்கணும். நான் வீடு கட்டி கொடுக்கறேன்னு எவங்கிட்டையும் போய் நான் கையெல்லாம் இருந்த மாட்டேன். நம்ம சபையில இருக்கான். நாங்க செய்வோம், செய்யும்போது அது காலம் இருக்கு. அதனால இந்த வருஷம் வந்து அளவான செலவு தான். கண்ட நாய்ட்டு எல்லாம் வாங்க முடியாது. தேவையும் கிடையாது. ஏன்டி வாங்கி கொடுத்து என்ன போகுது? என் காசு கொடுத்தேன்னா அந்த காசு என்ன? காசு சுத்தமா இருக்கணும்ல, கொடுக்குற காசு.
சத்தியத்தை நம்பி கொடுக்கணும். வேதத்தில் அப்படி எழுதியிருக்கு, நான் ஜெனவழிக்கிறேன். கணக்கு ஒருத்த கணக்கு காசை கணக்கு பார்த்துட்டான்னா பெயை சுத்தி பார்த்து கூட்டு பேண்டு விட்டேன்னு பாக்குற மாதிரி புரியுதுல்ல. அவன் பேண்டவைய கணக்கு பாடுறா, என்னத்துக்கு நீ கணக்கு பாக்குற? என் பொட்டாட்டி விலைக்கு கணக்கு பார்த்து செலவழிப்பானா? இல்ல நான் கேக்குறேன், அப்படி கணக்கு கேட்ட கணக்கு பாக்குறவன் கணக்கு கேக்குறவன் என் பொண்டாட்டி விலைக்கு செலவு பண்றது கணக்கு பார்ப்பானா? அப்ப அவன் எப்படி ஆளு? செருப்பு எடுத்து பிய தோட்டி அடிக்கணும் அப்படி ஆள? அவன் எப்படி காசு கொடுத்தான? தேவையாமான நம்மெல்லாம் சத்தியத்தை தான் பார்ப்போம். அவன் பொண்டாட்டி கணக்கு பார்ப்பானா? அவன் மாடு கணக்கு பார்ப்பானா? ஓடி ஓடியா செலவழிப்பான்? ஒரு ஏழை வலையை கொடுக்கறது கணக்கு பார்த்தானா? இவனுக்கு எம்படி திமுரு இவன வீட்டு நான் ஒரு ஆண்டு நம்ம உட்காந்து அவங்கிட்ட போய் நம்ம உட்காந்து பேசணும் தேவையா? தேவையா சபையில வருது காணிக்க வருது, ஏன்னா வார வாரம் செலவு பண்றான், எல்லாருக்கும் உதவி செய்யறான், மாசம் மாசம் உதவி செய்யறான். ஒரு மாசத்துக்கு 60,000-70,000 செலவாகுது தெரிஞ்சுக்குங்க. காணிக்க நம்பிட்டு அவரு நம்ம சபையில சபை சின்ன சின்ன சபை நம்மளுக்கு கொடுக்குறாள் ரொம்ப கம்மி. ஒவ்வொருத்தரும் ஏழையா இருந்தாலும் இந்த தடவைலாம் நம்ம சக மக்கள் நிறைய செஞ்சிருக்காங்க கஷ்டப்படுறவங்க கூட நானும் பார்த்துட்டேன். இந்த தடவை வந்து நம்ம சக மக்களே வந்து கஷ்டப்படுறவங்க கூட கிறிஸ்துமஸுக்கு அதிகமா செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கு இந்த தடவை. நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் இருந்தா கொடுப்பேன், இல்லாட்டி அளவா கொடுப்பேன், அவ்வளவுதான். போன தடவை எனக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கறது வந்து அது நல்லது இல்லை, அது சரியும் கிடையாது. என் மனசு அது வேதனைப்படுத்துற மாதிரி இருந்தா நான் கொடுப்பேன், இல்லாட்டி நான் கொடுக்க மாட்டேன். சுத்தமா இல்லைன்னா இந்த ட்ரெஸ் கூட கொடுக்க மாட்டேன். இன்னும் இல்லைன்னா மாசம் மாசம் எது சாப்பாடு கூட நான் கொடுக்க மாட்டேன். நான் செய்ய முடியும் சபையில் எல்லாம் கொடுத்தா தானே? நான் எத்தனை கொடுத்தேன்? நான் என்ன நானே இரும்பு உருக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிறேன். நான் எத்தனை கொடுப்பது தாங்க விரும்பிய சபைய ஆண்டவர் நடத்துறாரு, அதனால நம்மளுக்கு என்ன இருக்கு? உதவி செய்ய முடியுது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம சபையில் நம்ம சபையளவு நம்ம சபையில சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை நேசிக்கிறவங்க மட்டும்தான் காணிக்க நம்ம வாங்க முடியும். கண்ட நாய்கிட்டலாம் போய் வாங்கியிருக்க முடியாது. கண்ட நாய் பேய் பொண்டாட்டி விளக்காக வாழ்ற பேடி அடிக்கமேங்க. 50 கோடி சொத்து 100 கோடி சொத்து வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபா வளர்த்தானே பெரிய பயங்கரமானாலாம் தேவையே கிடையாது. சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு ஆண்டவர் கொடுத்தது. சத்தியத்துக்கு தலை வணங்கி நீதிக்கு தலை வணங்கி யாரும் தர்மம் செய்யட்டும். அந்த காசு என்ன செய்ய? பொண்ணு மாதிரி வெள்ளி மாதிரி முத்து மாதிரி அது. அப்படி கொடுக்குறவங்க நம்ம சபையில கொடுக்கட்டும், வேற யார்ட்டும் நம்மளுக்கு தேவை கிடையாது. முதல்ல நம்ம சத்தியத்தை அவங்க ஏத்துக்கிறோம் தெரியுமில. ஒருத்தர் 100 சட்டை கொடுக்குறேன்யா, நல்லா கேட்டுக்கங்க, 100 சட்டை கொடுக்குறேன்யா. நான் அவன் வந்து நம்ம சத்தியத்துக்கு எதிரான கருத்து உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பைபிள்ல நம்ம ஒரு கருத்து பேசணும்னா அதுக்கு எதிராக இருந்தானே நான் அவன் அவன் எவ்வளவு கொடுத்தா எனக்கு தேவை கிடையாது சொல்லிட்டு அவன் 100 சட்டையும் தேவையில்ல ஓடிப்படான் வரட்டி விட்டு தான் நிம்மதியாக உட்கார வேணாம். என்ன அடிச்சாமே இந்த இடத்துல ஒப்புனாயிரு, ஒப்புனா என்ன செய்ய வீட்டுக்கு போயிரு. இப்படித்தான் நாங்கள் செய்ய முடியும். ரூல்ஸ் ஒன்று இருக்கு, நான் எவங்கிட்டையும் போய்கிட்டு கையை கட்டி நீங்க இப்படி காசு கொடுத்தீங்க இவ்வளவு செலவா இருக்கல ஒரே இடத்துல ஏத்தி கொண்டு விடுவேன் எவனா இருந்தாலும் நான் சீர் கட்டுவேன். நம்மெல்லாம் உண்மையை உழைச்சு நாலு ஏழை கஞ்சி ஊத்தி வாழ்ந்து சாருன்னு நினைக்கிறவன் ஒரு 100 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபா கொடுத்துக்கிட்டு எனக்கு கணக்குன்னா நான் கையை கட்டி போய் நிக்க முடியுமா? ஒரே ஆள் அடிச்சு கொண்டு விடுவேன், செய்து கூட போயிருவேன்,
ஜெயில போய் ஜெயிலுக்குள்ள இருக்க மனுஷன் நல்லவனா இருப்பேன், அவன் திரும்பி திரும்பி அவனுக்கு நான் ஊழியம் பார்த்துட்டு போயிருவேன். கொடுத்தானா காசு, நம்ம போய் கைய கட்டி நீ வேற உண்மையானது, உண்மை இல்லாத பேரியாரின் மகனே. அது பிள்ளைக்கு என்ன கோடிக்கணக்கா செலவு பண்ணுவான்ல, என்னப்பா அப்ப நான் தான் கேன போயிடா இவங்கிட்ட வந்து அவசியம் கிடையாது. ஆண்டவர் வந்து கைய கட்டின்னு சொல்ல உங்களுக்கு கஞ்சி ஊத்துறது நம்மளுக்கு ஆண்டு இருக்காங்க சரியா இருப்பாங்க. ஹலோ நானே இந்த அள்ளிக்கூடத்தில் இருக்கேன், தவறு கிடைக்காதுங்க, அப்புறம் பேசுறேன். ஆமா அப்புறம் பேசுறேன். இந்த ஊரும் அந்த ஊருக்கு சாப்பாடு ஊறுறது நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது. என்ன எவையிட்டு போய் நம்ம கையை நின்று முடியுமா? கையை கட்டி கணக்கு கொடுக்கறது நான் கிடையாது, அவைந்தா கணக்கு கொடுக்க வேண்டியது. துட்டுக்கு பீதினாயி பணத்துக்காக வாழ்றவன என்கிட்ட பேசக்கூடாது. அதனால எவ்வளவு நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்களோ நல்லா உண்மையா இருங்க. சொத்த வித்து கூட நான் செலவு பண்ணுவேன், தெரிஞ்சுக்கங்க. என்ன முக்கால நான் எதுக்கு அஞ்சு நாள் கிடையாது, எவங்கிட்டும் போய் கஞ்சி போய் நிக்கிறேன். எங்க மக்களுக்கு கஞ்சி வித்துட்டு கேட்கிற அளவுக்கு இனி வைக்க மாட்டாரு, அது அவர் சேவை. எல்லாருக்கும் எப்படி போஷிக்கணும்னு அவருக்கு தெரியும். நம்ம கிட்ட யாரு உண்மையிலவங்களா இருக்காங்களோ அவங்க பணத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம சபையில வந்து விழுது. ரஞ்சன்லாம் இருக்காரு நல்லா, உங்களுக்கு சொல்றேன் கேட்டு. ரஞ்சன்லாம் பிரான்ஸ்ல இருக்காருல, ரஞ்சன் போன தடவை வந்தார்ல, வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாருல, அவர்லாம் உங்களுக்கு பூரா உதவி செய்யணும் தண்ணிச்சோறு சாப்பிடுறாரு. எத்தனை சொல்றாரு, எனக்கு ஒரு ஒன்று வாங்கின மனசு இருக்காது பிரதர், நம்ம மக்களுக்கு செய்யறது எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு. நேற்று சோற தண்ணி ஊத்தி வச்சு மூணு நாள் சாப்பிடுறாரு, எப்படி மனுஷன் போட்டு ஆரம்பிங்க. அவருக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ண மாட்டாரு. அப்படியா நம்ம சபையில இருக்குல்ல, அவர் மாதிரி ஆள்கிட்ட தான் நம்ம காசு வாங்கணும். அவர் நம்ம சபையில இருக்காரு, நம்ம சபையை சேர்ந்தவர். அவர்லாம் எப்படி மனுஷன், அவர்லாம் 50 குடும்பத்துக்கு கஞ்சி ஊத்துறாரு மாசம். இலங்கையில 20 குடும்பம், இலங்கையில 20 குடும்பம் சாப்பிடுது. மனுஷன் மாடாவளம் செஞ்சுருக்காரு, அதே ஓடி ஓடி அது பணத்தை வச்சுக்கிட்டு காசை கொடுத்துட்டு எனக்கு காசு கணக்கு கொடுக்கணும், நாங்க கணக்கு கொடுக்கணும். ஏய் என் முன்னாடி எல்லாம் வந்து கேட்டேன்னு வச்சுக்க, ஒரே அடிதான், நான் சமைச்சு முடிக்கிறேன், நான் ஓங்கி தாங்கி அடிச்சுட்டு வச்சுக்க, செது தெரிச்சு போயிருவாங்க. உண்மைதான் சொல்றேன், நான் விடாம 30 அடி கூட அடிச்சுக்கே இருப்பேன் பெரிய சமைச்சியில. எனக்கு இந்த பணக்காரங்க பண ஆசை முடிச்சோன்னு எனக்கு பிடிக்கவே முடியாது, எனக்கு பிடிக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, இனிய போய் தெரிஞ்சுக்கணும்ல, பணக்காரனா எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் பணக்காரன் ஆகணுன்றதும் எனக்கு பிடிக்காது. என்னைக்கு இருந்தாலும் ஏழைக்காக வாழ்ந்து சாகணுன்றதே எனக்கு பிடிக்கும். இனிய மாதிரி கருத்துள்ள ஆள்கிட்ட தான் நான் பழகுவேன், அவங்கள தான் சபையில் சேர்ப்பேன், வேற ஒன்றா அடிச்சு வாட்டி விட்டுருவேன். இனிய மாதிரி மக்களுக்காக வாழ்ந்து சாகணுன்றால மட்டும்தான் தேவகிரி சபையில் இருக்க முடியும், வேற ஆளெலாம் இருக்க முடியாது. நான் விரட்டணும் இல்லையா, ஆண்டவர் வாட்டி விட்டுருவேன்.
எனக்கு தெரியாம ஒளிஞ்சு உட்காந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இதுல என்ன செய்ய முடியாது, குப்பு ஓட்ட முடியாது. உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும்னாலும் முழு மனசோட சந்தோஷமா கொடுக்கணும். என் கொண்டாடி வெளிக்கு இல்லாம கொடுக்குறமே அவங்க கஷ்டப்பட்டு போயிருவாங்க நினைச்சான்னா அது நல்லா இருக்குமா? நீங்க விஷத்தை சாப்பிட முடியுமா? என்ன அடிச்சாமே உண்மையை தெரிஞ்சுக்க. போதும்ன்ற மனசோட இருக்கிற பக்தி தான் பக்தி. போதும்ன்ற மனதுடனே கூடிய பக்தியும் இருந்த அதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆத்மாவுக்கு ஆதாயம். நான் ஏழை வலையில மதிப்பேன்ப்பா, ஆனா பணக்காரன் மதிக்கவே மாட்டேன். எனக்கு தேவையும் கிடையாது. பெரிய வீடெல்லாம் இடிச்சு மண்ணோட மண்ணாக முடிவேன். ஆண்டவர்கிட்ட தெற்கு பக்கம் அழியும்னு கேட்டேன்ல, அழிஞ்சா இல்லையா? இன்னமும் இருக்கு, இன்னும் நெல்நடுக்க இருக்கு, நிறைய இருக்கு. ஆறு நிம்மதியா வாழ முடியாது. ஆண்டவரே கஞ்சி இல்லாம கிடப்பாரோ, ஆண்டவர் சிலுவையில் அடிப்பாங்களாம், தெரு தெருவுக்கு சர்ச்சு கட்டுவாங்களோ, ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்களாம், சர்ச்சை கட்டுறேன் சர்ச்சை ஆலயம் கட்டுறேன்னு இடை அந்த ஆலயம் பூரா இடிச்சு போடு. இந்த பக்கம் நெல் நடுக்க வராது. அந்த ஆலயம் இருக்கிற இடத்துல பூரா ஏழைக்கு வீடு கட்டி போடு, நெல் நடுக்க வராது. ஆலயம் ஆண்டவர் ஆலயம் கட்ட சொன்ன பைபிள் எங்க இருக்கு? எடுத்துக்காட்டு 1,00,000 உனக்கு உடனே பரிசு கொடுக்கு. நம்மதான் ஆலயம். அதனால கவனமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்கிட்ட இருந்தா அள்ளி கொடுப்பேன், இல்லைன்னா அன்னைக்கு கொடுக்கல இல்ல போல அப்படின்னு நீங்களா மனசுல நினைச்சுக்கணும். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இதெல்லாம் எனக்கு சொன்னா எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு கொடுக்காம நானா தின்ன போறேன். உங்களுக்கு செஞ்சிட்டு தானே மிச்சம் தானே மற்ற மக்களுக்கு. சரிதானா? சரி, நான் உடைய பெறலாமா? ஒரு இந்த ஒரு 100 நாளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருவேன் செலவு. என்ன சங்கரையா சொல்லுங்க. அப்படி விஷயம் இருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. நம்ம எவங்க எவங்கிட்டையும் நம்ம வந்து அப்படி ஒன்றும் போய் கையை கட்டி நின்று காசு வாங்கலாம் அப்படின்னு தேவையும் இல்லை, அவசியம் கிடையாது. சுப்பிரமணியே உனக்கு ஒரு அக்கா உதவி செஞ்சுருக்காங்க மீட்டிங்கில் வாங்கிக்கோ. அதுக்கு நிறையா செலவு இருக்குது நம்மளுக்கு. இன்னும் நிறையா பேர் நம்ம உதவி செய்யணும்ல நாளைக்கு மண்டபத்தில். எப்படி உங்களுக்கா? நான் அந்த இதெல்லாம் முடிவிட்டு தனியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் முடிச்சுக்கணும், நாகராசிங்களா இருந்தா. சரி, வேற என்னப்பா? அதை பார்த்தா நான் கட்டி ஏறி போயிருந்தேன். ஒரு பெரிய வயசானவர், தம்பி இந்த வா அப்படின்னு ஐயா தண்ணி வந்தேன். அப்படி பார்த்தா பின்னாடி நீங்கள் வந்து தண்ணி நிறைய கொடுக்குறீங்க. குடிச்சிட்டு அப்படி உட்காந்து முடிச்சுட்டேன். அப்புறம் இயேசு சத்தம் தெரிஞ்சு வரும்போது இங்கேருந்து போகும்போது பெரிய குளம் மாதிரி இருக்குனேன். கடல் தண்ணி மாதிரி கிடக்குங்க, ஆனால் வெறும் சாக்கடை மாதிரியே கலங்கலாம். அப்புறம் இங்கதான் பாறையில் அப்படியே போகிறேன். போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கடலெல்லாம் ஒரு சுத்தமான தண்ணியாக இருக்குங்க. அது போய் கொடுத்தேன். அப்போ நீங்கள் அங்கிருந்து வந்துட்டீங்க. நாங்கள் எவ்வளோ போனாங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. அதான் கண்டகிட்டே வாங்க முடியாது, வாங்கும்போதே செலவழிக்கிறது, அது தேவையும் இல்லை.
சாத்தானே போகணும்னு சொல்லி பார்த்தேன். அதுவும் அப்படியே வரணும் ஒரு படம்னா சத்தியம் கேட்கும்போது மைண்ட் அப்படியே ஒரு போகிற மாதிரி அது திருப்பி விட்டு நான் திருப்பம்ல அந்த பேய் வேலை வரேன் நம்ம தான் கண்ட்ரோலாக வரணும். ஆ இயேசுவின் நாமத்தில் சத்தியங்கிற வாசிக்கலாம் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற அந்தகார கிரியை பண்ணிக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாவுடைய ஒரு சாத்தான் சத்தியம் கேட்கலாம் நடக்கிற சாத்தான் இயேசுவின் நாமத்தில் அப்பாவுடைய ஒரு சாத்தான் சொல்லி கேட்போம் நீ வரும்போது மன்னிப்பு கேட்டு வரணுமே வரும்போதே ஒவ்வொன்றா யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும்னு அப்படியே கேட்டு வந்துட்டேன்னா சரியா இருக்கும். இங்கே வர்ற வரைக்கும் மன்னிப்பு கேட்காம வந்துட்டு அப்படியே சத்தியம் கேட்டேன்னா அது இடைஞ்சல் வரும். வரும்போதே நம்ம இன்றைக்கி சத்தியம் கேட்கணும் நம்ம என்னென்ன பேசணும் என்ன கோவப்பட்டோமா என்ன கவலைப்பட்டோமா அப்படின்றத மன்னிப்பு கேட்டு யாருடைய சண்டை பண்ணுமா எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு வந்துட்டா பிரச்சனை இருக்கு. அதான் வளர்றேன் நிறைய விஷயங்களும் குறை இருக்கணும் அந்த குறையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இனி மனுஷருக்கு ஏசப்பான்னு வந்து உட்காந்து நல்லா கேட்கணும். பைக்கிங் போகும்போது அவன் வந்து ஓட்டுறது பைக்கு பார்த்துருக்காங்க கேட்டால் நல்ல கொம்பு தேவையா வச்சிருக்கேன் நான் வச்சிருக்கும் போது அது கடா என்ன தெரியும் அது ஓடிச்சு பைக்கை தள்ளி விட்டுருச்சுனேன் அதே என்ன செய்யறேன் ஏன்டா ஆள் மதிக்கிறேன் என் பைக்கு தள்ளி விட்டுருச்சுன்னு என்னை அழைச்ச வந்தாங்க ஏழை அது ஆண்டவர் மூலமா அது கடா வந்து உழைச்சிட்டு சாஞ்சிருச்சு கீழே அதுக்கு என்ன மல்கிட்டு வரையாது அப்படின்ட்டு அவனுக்கு எனக்கு தயாராக வருதுண்ணா. அந்த நேரத்தில் நீங்கள் குளத்துல போட்டு ரோட்டில் வந்துட்டீங்கண்ணா வந்ததேன் ஏ என்ன தயாராக பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பேரை கேட்டீங்க கேட்க இந்த மாதிரி தள்ளி விட்டு சொன்னேன் அது தள்ளி விட்டாக்கா தூக்கி போக சேதம் இல்லையில அப்படின்னு நீ சொல்லுவேன் அதுக்கு பைக்கு எடுத்து போட்டான்னு நான் ஆட்டை வீட்டு போயிட்டேன். இன்னும் பிரச்சனை உங்களுக்கு ஆண்டு ஒரு ஆதரவாக இருக்காது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் சரி கோயில் உடத்துல தெரியாம போய் சாப்பிட கூடாது என்ன உடம்பு பாதிப்பாயிரு என்ன ஆண்டவனுக்கு சாப்பாடா சாப்பிட்டுங்க கறி கறி சாப்பாடு போடணும் போய் சாப்பிடாத அதை கோயில் குளத்தில் உனக்கு கண்டு தெரியாதுல்ல நீ வாட்டு போய் சாப்பிட்டு விடுவேன் அப்புறம் ஆண்டவருக்கு அது பிடிக்காது அது மட்டும் கவனமாக இருக்குது சொல்கிறீல ஆமாம் உனக்கு எது வேணுமா சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் நாளைக்கு வந்து நல்லா சாப்பாடு நைட்டு சாப்பிடு காலையிலையும் சாப்பிடு மதியானமும் சாப்பிடு அந்த இடம் முதல்ல வந்துடும் சரி ஆ சொல்லுப்பா சொல்லவும் நீங்க தண்ணிக்குள்ள இருந்து என்னை விட்டு அங்க கொஞ்சம் தூரத்துல வர்றீங்க இந்த பிசாசை எங்க அண்ணே வர்றாரு உன்னை அடிச்சு தூக்குறவர்கள் சொல்றேன் ஆனா நீங்க அங்க என்னை விட்டு கத்தடி தள்ளி நின்னேமோ இப்படி கை வைக்கிறீங்க அந்த பிசாசுக்கு நிறைய கை வைக்கிறீங்க அப்படியே ஒளி மாதிரி உங்க கையில இருந்து வந்து அந்த பாம்பு அப்படியே இப்படி அடிச்சு அப்படியே சுத்தி ஏதோ ஒரு பரம் மாதிரியே சுத்தி தூக்கி எரிஞ்சிச்சுனேன் என்னை விட்டு அப்படியே தண்ணி விலகி போன மாதிரி கொஞ்சம் பாதை கிடைச்சிச்சு அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டேன். பாதிக்கப்பட்டுதானே உனக்கு காலு பாதிக்கப்பட்டுச்சு இன்னும் உனக்கு பாதிப்பு வராது ஆண்டவர் பாதுகாடு நாளில் ஆவியானவர் நான் போதிக்கிறதுனால எவ்வளோத்தில் வர அதனால் தைரியமாக இருக்கும் அதனால் மாதம் மாதம் நான் சொல்கிறத வச்சு பயந்துடாதீங்க அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிறவர் ஆகாதவே காசுன்னு உங்களுக்கு வேணாம் அது உங்களோட வந்து தானே கெட்டது
நல்ல மனசோட சத்தியத்தை நேசி யாரும் காணிக்க போறோம். சரிதானா? சந்தோஷமா வாங்க, நாளைக்கு சாயந்தரமும் ஒரு நாள் வாங்க, நாளைக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் வாங்க. எப்படியோ விருப்பம். சரி சரிங்க, அவங்க போடுறதுக்கு ஆட்டோ ஒரு காசு கொடுத்துருவாங்க. ஆ, கொடுத்துருவாங்க. எப்படி காப்பி வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. காப்பி குடிச்சிருக்கீங்களா? வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. வாங்க, இந்த பக்கம் அவனை கொண்டா தலைவர் பரவாயில்லையாவே வையாவ. ஆ, சரியா போயிரு. Thank you.